தமிழ் படமாக தானே உங்க முன்னால் வரப்போகுது, அதனால இது தமிழ் படம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்திரு சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா அவருடைய டைரக்ஷனில் இது தேர்ட் மூவி. எனக்கு இந்த கேரக்டர் சொல்லும்போது எனக்கு அம்மா இந்த மாதிரி ஒரு டேட் வேணும், எப்போ இருக்கீங்களோ கொடுங்க, அப்படி எதுவுமே கேட்கல. கேரக்டர் என்ன எதுவுமேனா அவர் மேலே ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. உபேந்திரா சார் நாங்கள்லாம் ஒர்க் பண்ணும்போது அதை தான் நான் அவர்கிட்ட சொன்னேன், சந்திர சார் மேலே நம்பிக்கை வச்சு இந்த கேரக்டர் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னால் அந்த ரியாக்ஷன் எதுக்காக எடுக்கிறாருன்னு எனக்கு தெரியாது, பட் அவர்கிட்ட கேட்பேன், சார் இது எதுக்கு அப்படின்னு. சில ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணும்போது, ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும்போது, பக்கத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட் கரெக்டாக இருக்கும்போது இன்னும் நமக்கு நல்லா ஆக்ட் பண்ணணும்னு ஒரு ஒரு உத்வேகம் வரும். அப்படி தான் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது உபேந்திரா சாரோட, என்னுடைய பெரிய பையனோட, அதே மாதிரி ஸ்ரேயாவோட, சந்திர சாரோட, எங்கள் டிஓபி ஷெட்டி, சின்ன குழந்தைங்க, நான் நினச்சேன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறார் போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன். நான் ஃபஸ்ட்டு டே வேணா என்டர் டு த செட், நான் சந்திர சார்கிட்ட நான் கேட்டேன், நான் சார் கேமராமேன் யார் சார், ஏன்னா எப்படி இருப்பார், கொஞ்சம் டென்ஷனாக இருந்தாருன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிற. ஏன்னா சந்திர சார் பற்றி எனக்கு தெரியும், உபேந்திரா சார் பற்றியும் தெரியும், ஸ்ரேயாவோடையும் எனக்கு ஒர்க் பண்ணியிருக்கனால வெரி கம்ஃபர்டபுள் ஜோன், பட் கேமராமேன் எப்படி இருப்பாரோ தெரியாது அப்படிங்கிறதுனால நான் அவரை கேட்கும்போது ஷெட்டி காமிச்சார், நிஜமாகவே இவர் தான் கேமராமேனா சார் அப்படின்னு. ஏன்னா அவர் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கார், சார் கேமரா ஹேண்டில் பண்ணுவாரா சார் அப்படின்னு கேட்டேன். குருத்தம் தமிக்கும் சந்திரகாரு. இப்போ கேட்கும்போது அவர் அவருடைய ஷார்ட்ஸ் எடுக்கிற விதம் ஒவ்வொன்றும் ஒர்க் பண்ணும்போது தான் தெரிஞ்சது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. இந்த லாஸ்ட் டே சில ஷூட்லலாம் எப்போ முடியும்னு இருக்கும், ஆனால் இந்த ஷூட்டில் முடியும் போது நான் அழுதுருக்கேன், ஏன் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது, ஏன்னா அப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம், கஷ்டமே தெரியல. ஆனால் ஒரே ஒரு நாள் மாத்திரம் நைட் ஷூட்டில் ஃபுல் டே ரெயின் எஃபெக்ட் வச்சு எனக்கு ஜுரம் வர வச்சு, அப்போ தான் நான் சந்திர சார்கிட்ட மனசார அழுதேன், சார் என்னை இப்படி என்னை ஜுரம் வர்ற அளவுக்கு ரெயின் எஃபெக்டில் நிறுத்திக்கிங்க. ஏன்னா டிசம்பர் நல்ல குளிர், சின்ன குழந்தைங்க குளிரில் தாங்க முடியல, பெங்களூர் குளிரில் எங்களால் தாங்க முடியல, எவ்வளோ காஃபி டீ சூடாக குடித்தாலும் எங்களால் நிற்க முடியல. பட் நெக்ஸ்ட் டே உபேந்திரா சார்கிட்ட சொல்கிறேன், சார் உப்பிக்காரு இந்த படம் பண்ணும்போது எனக்கு குளிரில் தாங்க முடியல, எல்லாமே ரெயின் எஃபெக்ட்டு, குளிருது சில்லுன்னு இருக்கு அப்படின்னு. பட் அவுட்புட் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா எல்லா கஷ்டமும் அதில் மறைஞ்சு போயிடுது. இதை சீக்கிரம் உங்களை மாதிரியே நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன், ஃபிங்கர்ஸ் கிராஸ், ஒரு வாரம்தான் இது பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் என்னுடைய கோஸ்டார்ஸ், என்னுடைய ப்ரொடக்ஷன், என்னுடைய மியூசிக் டைரக்டர் டிஓபி, த ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர் உபேந்திரா சார், எல்லாருக்கும் எஸ்பெஷலி ஸ்ரேயா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஏன்னா அப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி ஒர்க் பண்ணதுனால இதை எப்போ வரும்னு நாங்களும் காத்துட்ருக்கோம். கூடிய விரைவில் உங்கள் முன்னால் உங்கள் மனசை கப்ஸா பண்ணுறதுக்காக வந்துகிட்டே இருக்கோம், நீங்கள் பார்த்து எங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கணும். தேங்க்யூ.